வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த உக்ரைன் விவகாரம் தொடர்பாக நீங்கள் காட்டி வருகின்ற ஆர்வம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதில் நீங்கள் இப்பொழுது உங்கள்கிட்ட வருகின்ற கேள்விகளிலே மிக முக்கியமான கேள்வியாக நான் நினைக்கிறது, இந்தியா இது குறித்து என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் என்ற கேள்வியை வந்து இதில் கேட்டிருந்தீங்கள். நல்ல விஷயம். இந்தியா இதில் என்ன வகையான தீர்மானத்தை எடுக்கும், அல்லது அந்த நிலைப்பாடு எவ்வாறான உலக அரசியலிலே வந்து எவ்வாறான சலனங்களை கொண்டு வரும் என்பது மிக முக்கியமான அக்கறைக்குரிய கேள்விதான். ஏன் இது ஒரு முக்கியமான ஒரு வினோதமான விடயமாக இருக்கிறது என்றால், இதில் முக்கியமாக இது அமெரிக்க ஐரோப்பிய தேவை கொண்டதாக இது இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த மேற்குலகத்தினுடைய பங்காளியாகத்தான் இந்தியா செயல்படுகிறது. அது இந்தோ பசிபிக் ரிலேஷன்ஷிப் என்றது இந்தியாவுடைய பங்களிப்பு இல்லாமல் நடந்துவிட முடியாது. எனவே இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னராக அமெரிக்காவோடு இருக்கிறது. குவாட் ஒப்பந்தம் வந்து அதனுடைய ஒரு துண்டு தான். ஆனால் இந்த இந்தோ பசிபிக் ரிலேஷன்ஷிப் என்ற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான பங்கை வகிப்பது வந்து இந்தியா. அப்படி பங்கு வகிக்கின்ற இந்தியாவிடம்தான் உக்ரைனுடைய இந்த தூதுவர் வந்து கேட்டிருக்கிறார், தங்களுக்கான ஆதரவை வந்து தர சொல்லி உக்ரைன் தூதுவர் இந்திய பிரதமர்கிட்ட கேட்டிருக்கிறார். ஆனால் அதே நேரம் பைடனோ அல்லது போரிஸ் ஜான்சனோ, அதாவது அமெரிக்க ஜனாதிபதியோ பிரித்தானிய பிரதம மந்திரியோ, இது மிக கடுமையான விளைவுகளை ரஷ்யா சந்திக்கும் என்று சொல்லி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனுடைய விளைவை வந்து அவர்கள் சந்திப்பார்கள் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அப்போ இப்படி பிரித்தானியா அமெரிக்கா எச்சரிக்கை விடுகின்ற இந்த சூழலில் இந்தியா, அவர்களுடைய கூட்டாளியாக இருக்கின்ற இந்தியா எவ்வாறான முடிவை எடுக்கும் என்றால், யாரும் இலகுவாக சொல்லக்கூடும், ஓம் இது இந்தியா வந்து உக்ரைனுக்கு சார்பாக அல்லது ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கும். ஏனென்றால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கின்ற மூலோபாய உறவு என்பது மிக முக்கியமானது. அப்போ இன்றைய உலக அரசியலில் மிக முக்கியமான ஒரு மூலோபாயமாக கருத வேண்டியது, அதாவது சீனாவுக்கு எதிரான அரசியலில் மிக முக்கிய மூலோபாயமாக கருத வேண்டியது இந்தோ பசிபிக் ரிலேஷன்ஷிப். அதில் இந்தியா வந்து அதனுடைய பங்காளி. எனவே அந்த பங்காளித்துவ அரசியல் இந்த ரஷ்ய விவகாரத்திலையும் எதிரொலிக்கும். எனவே ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானத்தை தான், அல்லது மேற்குலகத்தோடு இணைஞ்ச தீர்மானத்தை தான் இந்தியா எடுக்கும் என்பது ஒரு பொதுவாக நம்பக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் புவிசார் அரசியலினுடைய அடிப்படைகளை நாங்கள் புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால், இந்தியாவுக்கு இதில் ஒரு சங்கட நிலைமை இருக்கு. இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையில் மிக தளம்புகின்ற ஒரு சூழல் வந்து இந்த விவகாரத்தால் ஏற்படும். இந்தியா இதில் தன்னுடைய வெளியுறவு கொள்கையை எவ்வாறு செயற்படுத்தப் போகிறது என்பது மொத்த உலக அரசியலுக்கும் இந்தியாவுடைய எதிர்கால அரசியலுக்கும் மிக காத்திரமான ஒரு பங்களிப்பை இது வழங்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிக சங்கடமான, மிக நுட்பமான தீர்மானத்தை கோருகின்ற காலமாக இதில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அப்படி, ஏன் இதில் என்ன சிக்கல் இருக்குது, அதாவது மேற்குலகத்தோட ஒரு மூலோபாய கூட்டுக்குள்ளே இந்தியா இருக்கின்ற போது இதில் சங்கடப்படவோ அல்லது தீர்மானம் எடுக்கிறதுக்கு தளம் போவதற்கோ இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு யாரும் எண்ணக்கூடும். மிக அடிப்படையான விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு தன்னுடைய இந்த ஆசிய பிராந்தியத்தில் ஆபத்தில்லாத ஒரு அரசென்றால் அது இந்தியா தான். மட்டுமல்ல, ரஷ்யா தன்னுடைய வர்த்தக தேவைக்காகவும் ரஷ்யாவினுடைய உலக ஊடாட்டத்துக்கும் இந்து சமுத்திரம் அவசியம் என்றால், இந்து சமுத்திரத்தில் இந்தியா ஒரு பிரதான நாடு அல்லது இந்து சமுத்திரத்தினுடைய அந்த மைய நாடு இந்தியான்னு நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்தியாவை ரஷ்யா பகைக்க விரும்பாது. அப்போ இந்தியாவோடு எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னுடைய உறவை வந்து ரஷ்யா பலப்படுத்திக் கொள்கிறதோ, அவ்வளவுக்கு ஒரு நீண்ட காலத்தில் நிரந்தர போக்கில் எப்பவும் ரஷ்யாவுக்கு நன்மை உண்டு. இந்தியாவை குறித்து ஒரு காலமும் ரஷ்யா பயப்படாது. இதில் உள்ள விஷயம் ஒன்று இருக்குது. ஐரோப்பாவை நினைச்சு ரஷ்யா பயப்படும், ஜெர்மனை நினைச்சு ரஷ்யா பயப்படும். அது உங்களுக்கு ஏன்ன்றதை நான் கடந்த காணொலி சொல்லிட்டேன். ஜப்பானை கண்டு ரஷ்யா பயப்படும், அமெரிக்காவை கண்டு பயப்படும், உங்களுக்கு தெரியும். ஏன், இன்றைக்கு சீனா ரஷ்யா ஒரு அலையன்ஸுக்குள்ளே இருக்குது, ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் கருதினாலும் கூட சீனாவுடைய வளர்ச்சியை கண்டு ரஷ்யா பயப்படும். ஏன்னா சீனா ஒரு வளர்ச்சி அடைகின்ற போது அது நாளைக்கு ரஷ்யாவுக்கான ஒரு ஆபத்தாக வந்து முடியும். எனவே அதை கண்டும் பயப்படும்.
ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற பெரிய அரசுகளுக்குள் தான் பயப்பட தேவையில்லாத அரசும் தான் நட்பு கொள்ள வேண்டிய அரசும் இந்தியா தான். ஏனென்றால் இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்தியா ஒரு பெரிய அரசாக வல்லரசாக வளர்ச்சி அடைந்தால் அது ஒருபோதும் ரஷ்யாவை விழுங்காது. விழுங்க வேண்டிய தேவை இந்த புவிசார் அரசியலில் இல்லை. இந்த ரெண்டு நாடுகளுடைய லொக்கேஷன் காரணமாக, அதனுடைய அமைவிடம் காரணமாக இந்தியா ரஷ்யாவை விழுங்க வேண்டிய தேவை ஒருபோதும் ஏற்படாது. எனவே இந்தியாவுடைய வளர்ச்சி ரஷ்யாவுக்கு ஆபத்தில்லாது, அதுபோல ரஷ்யாவுடைய வளர்ச்சியும் இந்தியாவுக்கு ஆபத்தில்லாது. ரஷ்யா வளர்ச்சி அடைந்தால் ரஷ்யா தன்னுடைய உலக தொடர்புகளுக்காகவும் உலக வர்த்தகத்துக்காகவும் இந்தியாவில் தங்கி நிற்க வேண்டிய கட்டாயம் கொண்டு வரும். இந்தியாவில் தங்கி நிற்காமல் ரஷ்யாவால் ஒரு பேரரசாக எழுச்சி அடைய முடியாது. எனவே ரஷ்யாவினுடைய வளர்ச்சி ஒன்று இருக்குமாக இருந்தால், ரஷ்யா ஒரு பேரரசாக வருமாக இருந்தால் அது குறித்து இந்தியாவுக்கு எந்த அச்சமும் இருக்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. எனவே இந்த ரெண்டு உறவும் வந்து நிரந்தர உறவுன்னு நாங்கள் அரசியலில், அதாவது டிப்ளமசியில் வந்து சொல்லுவோம். இந்த ராஜதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராஜதந்திர ரீதியாக ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நான் உறவை ஒரு நிரந்தர உறவாக எடுத்துக்கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள வேணும். ஏனென்றால் ஒருவரை ஒருவர் அச்சுறுத்த முடியாத அமைப்பு, புவிசார் அமைப்பு வந்து அவர்களிடையே இருக்கிறது. அதுபோல ஒருவரொருவர் தங்கி நிற்கின்ற தேவையும் வந்து அதிலே இருக்குது. ரஷ்யாவினுடைய பேரரசு கனவு இந்தியாவால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்தியாவை பகைக்காததாக இருக்க வேண்டும். அதுபோல அவர்கள் வளர்ச்சி அடைகின்ற போது அதனுடைய பங்காளியாக, தவிர்க்கப்பட முடியாத பங்காளித்துவத்தை அரசியலை, இன்றைக்கு எப்படி அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய யூனியன் ஒரு பங்காளி அரசியலாக இருக்குதோ, அதுபோல ரஷ்யா என்ற ஒரு பேரரசு உருவாகினால் அதனுடைய பங்காளி அரசியலை யார் வகிக்கும் என்றால் அது இந்தியா தான் வகிக்கும். இது இந்திய வெளியுறவு கொள்கையாளர்களுக்கு தெரியும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து இந்த டிப்ளமசியை வந்து சரியாக விளங்கித்தான் வச்சிருக்குது. ஆனால் இன்றைக்குள்ள சூழல் என்னென்னு சொன்னால், சீனா ஒரு பேரரசாக எழும்பி வந்திருக்கின்ற போது, உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக சீனா வளர்ச்சி அடைந்திருக்கின்ற நேரத்தில் இந்தியா வந்து சீனாவை கண்டு அஞ்ச வேண்டிய தேவை இருக்குது. இந்து சமுத்திரத்தை சீனாவிட்டிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. தன்னுடைய அண்ட நாடுகளை வந்து சீனாவிட்டிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை வந்து இந்தியாவுக்கு இருக்குது. அப்படி என்றால் இந்தியாவால் அதனை தனியாக செயற்படுத்த முடியாது. அது மேற்குலகத்தில் ஏற்கனவே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகின இந்த பேரரசுகள், இது ஐரோப்பிய அமெரிக்க அரசுகளோடு கூட்டு சேராமல் இந்தியாவால் இதனை எதிர்கொள்ள முடியாது. இந்தியா தான் போட்டியாக வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அதற்கான தொழில்நுட்ப ஆதரவுக்கும் இந்த மேற்கு நாடுகளை தங்கியிருந்து தான் ஆகணும். அப்போ வர்த்தகம், தொழில்நுட்பம், அரசியல், பாதுகாப்பு என்ற பல விடயங்களையும் மேற்குலகத்தை வந்து தவிர்க்க முடியாது. அதனால் மேற்குலகத்தினுடைய பங்காளித்துவ அரசியலை இந்தியா இன்றைக்கு கொண்டிருக்க வேண்டியிருக்கு. எனவே இந்தியா இப்போதைக்கு வந்து மேற்குலகத்தினுடைய பங்காளித்துவ அரசியலின் மிக மூலோபாய பாத்திரத்தை வகிக்கிறது உண்மை. ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தர நண்பர், ஒரு நிரந்தர அரசியலுக்கான தேவையுடையவர். எனவே ரஷ்யாவை பகைச்சு விட முடியாது இந்தியாவால். அப்போ ரஷ்யாவை பகைச்சு விட முடியாதுன்றது மட்டுமில்லை, பகைக்கிறது சரியில்லை. அப்போ அப்படியான ஒரு தருணத்தில் இந்தியா எப்படியான முடிவு எடுக்கிறது? உடனடியாக இந்தியாவினுடைய சிக்கல்களை தீர்க்கின்ற ஒரு மூலோபாய உறவோடு கொள்ளத்தக்க மேற்குலகத்தை வந்து பகைக்கிறதா, அல்லது என்றைக்குமான தன்னுடைய நிரந்தர நண்பனாக இருக்கக்கூடிய ரஷ்யாவை பகைக்கிறதா என்ற ஒரு கேள்வி வந்து வரும். அப்படி வந்தால் அதுதான் இந்தியாவினுடைய சங்கடம், இந்தியாவினுடைய சிக்கல். அதுதான் ஒரு நிரந்தர நீண்டகால நோக்கத்திற்காக உடனடி பிரச்சனைகளை இந்தியா சிக்கவும் முடியாது. அதுபோல உடனடி பிரச்சனையை கையாள வழிக்கிட்டு தன்னுடைய நிரந்தர நண்பனோடு பகையை தேடிக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் சீனா என்ற நாடு முடக்கப்பட்டு அது பின்தள்ளப்பட்டு விட்டால் இந்தியாவுக்கான ஆபத்து அல்லது இந்தியாவுக்கான சிக்கல் வந்து இந்த மேற்குலக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலேருந்து தான் உருவாகுமே தவிர வேறு எந்த நாடுகளிலிருந்தும் அது உருவாகாது. எனவே இந்தியாவுக்கு தெரியும், இது வந்து நிரந்தரமான நட்பு கிடையாது, மூலோபாய நட்பு கிடையாது, நிரந்தர மூலோபாய நட்பு கிடையாதுன்றது தெரியும். எனவே இப்போதைய நிலைமைக்கு ரெண்டு வகையான போக்குகளை வந்து இந்தியாவிட்ட தளம்பல் இருக்கும். ஒன்று, கொள்கை வகுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோடு பகை பாராட்டாத ஒரு நியூட்ரலான ஒரு பொலிசியைத்தான் எடுக்க சொல்லும், அப்படி ஒரு பொலிசியைத்தான் கடைப்பிடிக்க சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அது டிப்ளமேட்ஸுடைய கடமையும் கூட. ஆனால் இந்தியா அப்படி ஒரு நிலப்பாட்டை எடுக்காமல் இருக்கிறதுக்காக
இந்தியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன், அதாவது பெரிய வர்த்தக நிறுவனங்கள், அடுத்தது அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், அடுத்தது செல்வாக்குமிக்க டிப்ளமசியில் செல்வாக்குமிக்க சில உறுப்பினர்கள், இவர்கள் மூலமாக இந்த பொலிசியில் சில நெகிழ்வுத்தன்மைகளை கொண்டு வர வைக்கத்தான் மேற்குலகம் முயற்சி செய்யும். எனவே மேற்குலகத்தை பொறுத்தவரை இந்தியா ரஷ்யாவுக்கு சார்பான நிலை எடுக்காத மாதிரிக்கு இந்தியாவில் இருக்கின்ற வர்த்தக புள்ளிகளையும் அரசியல் புள்ளிகளையும் இராஜதந்திர புள்ளிகளையும் வந்து கையாள வேண்டிய ஒரு தேவை, தங்களுக்கு சாதகமாக கையாள வேண்டிய தேவைக்குள் இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவினுடைய கனவு, இந்தியாவினுடைய எதிர்காலம் என்பதை கருத்தில் கொள்ளும் இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் இதில் ஒரு நொதுமலனான நிலைமையை, அதாவது ஒரு இடைப்பட்ட நிலைமையை கருத்தில் கொள்ளத்தான் அவர்கள் முயற்சி செய்வார்கள். இந்த ரெண்டையும் நிறுத்து பார்த்தால் இறுதியில் எது நிகழலாம் என்று சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒன்றை சொல்ல முடியும், ரஷ்யாவோடு இந்தியா அதிகம் பகை பாராட்டாது, அதிகம் பகை பாராட்டுவதற்கான விருப்பத்தை இந்தியா தேர்வு செய்யாது. இன்னொரு வகையில் சொன்னால் மேற்குலகமும் அதிகமாக இந்தியா ரஷ்யாவோடு பகை பாராட்டாத நிலைமையை ஓரளவுக்கு ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் வந்து மேற்குலகத்துக்கு உருவாகும். அந்த மேற்குலகத்துக்கு அப்படி ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது, அது ஏனென்றதை சொல்கிறேன்னா, அதுக்கு காரணம் இந்திய சீன அந்த முரண்பாடு, அந்த முரண்பாட்டில் இந்தியாவினுடைய கை வலுக்க வேணுமென்றால் மேற்குலகத்துடனான கூட்டு மட்டுமல்ல, ரஷ்யாவினுடைய அந்த கூட்டும் இந்தியாவுக்கு இருக்குமாக இருந்தால் அது சீனாவை பலவீனப்படுத்தும். அப்போ சீனாவை பலவீனப்படுத்துறது தான் மேற்குலகத்தின் பிரதான கொள்கை என்றால், சீனாவை பலவீனப்படுத்துறதுக்காகத்தான் இந்தியா வேணுமென்றால், அந்த சீனாவை பலவீனப்படுத்துகின்ற அந்த புள்ளிக்கு இந்தியாவுக்கு துணை நிற்கின்ற ரஷ்யா மறைமுகமாக மேற்குலக நலனுக்கும் துணை நிற்கிறதாகத்தான் அதனுடைய அர்த்தம். எனவே அந்த ஒரு புள்ளி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பாயிண்ட், அதுக்குள்ள தான் இந்தியா தன்னுடைய பொலிசியை வந்து ரஷ்யாவுக்கு சாதகமாகவும் அல்ல ரஷ்யாவோடு பகை பாராட்டாமல் பிளே பண்ணக்கூடிய இடம் என்று சொன்னால் அந்த இடம்தான், அந்த இடத்தை இந்தியா பிடிக்கும் என்று தான் நாங்கள் நினைக்கலாம். அதாவது ரஷ்யாவோடு அதிகம் பகை பாராட்டாமல் மேற்குலகத்தினுடைய இந்த உடனடி தேவையை அவர்கள் ஒரு மாதிரி சமன் செய்து ரஷ்யாவினுடைய பகையும் இல்லாமல் மேற்குலகத்தினுடைய உறவை முறித்தும் கொள்ளாமல் ஒரு இரண்டுக்கும் இடையிலான போக்கை அவர்கள் கடைப்பிடிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அதுதான் இந்தியாவுக்கு நன்மையும் பயக்கும். எனவே அத்தகைய போக்கைத்தான் கடைப்பிடிப்பார்கள் என்று இந்த விடயத்தில் நாங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லது நேர்களே, மீண்டும் உங்களுடைய கேள்விகளை இங்கே குறிப்பிடுங்கள், இது குறித்த ஆர்வத்தையும் குறிப்பிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதனை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதற்கு ஆதரவு தருவதற்கு மிகுந்த நன்றி. ஜாயின் என்ற அந்த பகுதியில் இணைய விரும்புபவர்கள் இணையலாம். எதிர்காலத்தில் அதிலே ஒரு நிரந்தரமான வகுப்புகள், உலக அரசியல் பற்றிய வகுப்புகளை நடத்தலாம் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.